ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ். சென்னை மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, யாரும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. முழுமையான தகவலுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதற்கான கல்வி தகுதியெல்லாம் பார்த்தலாம். சில வேலைகளுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். காவலர் வேலைக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். இப்ப பெர்மனன்ட் ஜாப் எல்லாம் என்ன, டெம்பரரி ஜாப் எல்லாம் என்ன அப்படின்றத பார்த்தலாம். இதுல பெர்மனன்ட் ஜாப் முதுநிலை அமினோ, இளநிலை அமினோ, ப்ராசஸ் எழுத்தர், ஆபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், இந்த 5 ஜாபும் பெர்மனன்ட் ஜாப். அடுத்தது டெம்பரரி ஜாப் என்ன அப்படின்றத பார்த்தரலாம். டைபிஸ்ட், ஸ்டெனோடைபிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த 3 ஜாபும் டெம்பரவரி தான். டிஎன்பிஎஸ்சிலிருந்து தேர்வாகி வர்றவங்க வந்ததும் நீங்கள் இந்த பணியை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது முழுக்க முழுக்க டெம்பரவரி ஜாப் தான் இந்த 3ம். முன்ன சொன்ன 5 ஜாபும் பர்மனன்ட் ஜாப். ஸோ அடுத்து இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். குறைந்தபட்ச வயது வந்து 18 வயசு இருக்கணும். ஆதி திராவிடர், அருந்ததியினர், பழங்குடி வகுப்பினர், அனைத்து வகுப்புகளையும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு 35 வயசு வரையும் அப்ளை செய்யலாம். அதே போல மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்டோர்ல முஸ்லீம், இவங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32. ஸோ ஏனையோருக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30. ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது, ஃபர்ஸ்ட் நாம சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3 அப்படின்ற ஜாப் பத்தி பார்த்தலாம். இதற்கான சம்பளம் வந்து 20,600 to 65,000 வரையும் தராங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்துல தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை, தமிழ்ல முதுநிலை, ஆங்கிலத்தில் இளநிலை, அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை, தமிழ்ல இளநிலையை முடிச்சவங்க அப்ளை செய்யலாம். இதற்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 7. அடுத்தது டைபிஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இனச்சுழற்சி முறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இனச்சுழற்சி முறை பிரகாரம் தான் நம்மளை இன்டர்வியூக்கு கூப்பிடாங்க, நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். தட்டச்சர் அப்படின்றத பார்த்துடலாம். இவங்களுக்கான சேலரி 19,500 to 62,000 வரையும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே போல டைப் ரைட்டிங் பாஸ் பண்ணிருக்கும். இதற்கான காலி பணியிடங்கள் 9. இவங்களுக்கு சுழற்சி அடிப்படையில் தான் இன்டர்வியூ நடக்கும். ஸோ அடுத்தது இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டன்ட், இது எல்லாமே முழுக்க முழுக்க டெம்பரவரி ஜாப்ஸ் பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சம்பள ஏற்ற முறை 19,500 to 62,000 வரையும் தராங்க. காலி பணியிடங்கள் 6. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அடுத்தது முதுநிலை அமினோ, இவங்களும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். காலி பணியிடங்கள் 4. இவங்களும் இனச்சலுச்சி முறையில் தான் நிரப்பப்பட இருக்குது. அடுத்தது இளநிலை அமினோ பார்த்துறோம். சம்பள ஏற்ற முறை 19,000 to 60,300 வரையும். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 6. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் இந்த ஜாபுக்கு அப்ளை செய்யலாம். ப்ராசஸ் எழுத்தர், இதுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க அப்ளை செய்யலாம். 3 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கும் இனச்சுழற்சி முறை பின்பற்றாங்க. இனச்சுழற்சி முறைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஐடாப்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இப்ப அலுவலக உதவியாளர், இவங்களுக்கு 38 வேகன்சி இருக்கு. இதுதான் இருக்கு இல்லையா ஹையஸ்ட் வேகன்சி. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்த அத்தனை பேரும் அலுவலக உதவியாளருக்கு அப்ளை செய்யலாம். இவங்களுக்கான இனச்சுழற்சி முறை அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்காங்க, நீங்க டீடைலா பாத்துக்கலாம். அடுத்தது 8வது ஜாப் தான் இந்த காவலர், கடைசியா இருக்கிற வேலையும் இதுதான். காலி பணியிடங்கள் 1 தான். இதற்கான இனச்சுழற்சி முறை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆதி திராவிடர், முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எஸ்சிய பிரிவினர் மட்டும்தான் அப்ளை செய்ய முடியும். ஆல்ரெடி இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்த மாதிரியே தான், விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் 8/3/2019 மாலை 5:45 நீங்க அப்ளை செஞ்சுக்கணும். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி என்னன்னா, தலைமை நீதிபதி, சிறு வழக்குகள் நீதிமன்றம், உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 104. அப்ளிகேஷன்ல உங்களுடைய போட்டோ எல்லாம் ஒட்டி, வோட்டர் ஐடி அல்லது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், குடும்ப அட்டை போன்ற உங்களுடைய சான்றிதழ்களை இணைத்து அனுப்பணும். விண்ணப்பிக்கிறதுக்கான அறிவுரைகள் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை பாத்துருங்க. சோ விண்ணப்பத்துடன் 25 ரூபாய்க்கான அஞ்சல் விலையை ஒட்டு கவர் ஒன்று இந்த விண்ணப்பத்தோட இணைச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. சோ மறக்காம நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு அதுக்குள்ள இன்னொரு ஆபீஸ் கவர் வாங்கி அதுல 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பிச்சிருங்க. அப்ப மட்டும்தான் உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து அவங்க பரிசீலிப்பாங்க. ஒரு தபால் ஓடியில ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் விண்ணப்பிங்க, நிறைய போஸ்டிங் விண்ணப்பம் செய்யாதீங்க. இதற்கான அப்ளிகேஷன் வந்து நீட்டா நீதிமன்றத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதற்கான லிங்க் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க யாரும் தேவையில்லாம போயிட்டு டைப் பண்ணிட்டு உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இதுல இருக்கக்கூடிய ஃபார்மேட்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஏத்துக்குவாங்க. ஓகேங்க, இப்ப தேவையான உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னோ அதற்கான ஜெராக்ஸ் எல்லாமே வச்சிருங்க. கூடவே உங்களுடைய போட்டோ அப்ளிகேஷன் ஒட்டிட்டு ஜெராக்ஸ் பிளஸ் போட்டோல உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணிருங்க. முன்னுரிமை வேணும் அப்படின்னா அதற்கான சான்றிதழை நினைச்சிருங்க. முழுமையா பூர்த்தி செஞ்சிருங்க இந்த விண்ணப்பங்களை.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளுடைய சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க. இந்த ஜாபுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் அண்ட் இந்த ஜாபுனுடைய வெப்சைட் சென்னை கோட்னுடைய வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது தமிழன் எக்ஸாம்ஸ், சிறு துளி பெருங்கடல்.